மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கண்ட்ரோலாக வச்சுக்கிடணுங்கிற மாதிரி நிறைய அணுகுமுறைகள் காணப்படுது. ஏன்னு சொல்லி சொன்னால், மனசு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு நிம்மதி இல்லாமல் போயிடுது. பிரச்சனை கூட பெருசாக தெரில. நம்ம மனசு நிம்மதியாக இருந்தோன்னா பிரச்சனை கூட நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். மனசு ஓகேன்னா எல்லாமே ஓகே ஆயிடுது. அப்போ இந்த மனசு நல்லா வச்சுக்கிட்டால் நல்லா தானே இருக்கும். எப்போவுமே மனசு நல்லா வச்சுக்க முடியாதா நீ சொல்லி எல்லாருக்குமே தோணுது. அதுக்கு எத்தனையோ சில முயற்சிகள் பண்ணுறோம். அப்படி முயற்சிகள் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பழையபடி நம்ம அது வந்து தொடர்ந்து தொடர்ந்து அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும், நல்லா வச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு எண்ட்லெஸ் கேம் மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் அணுகிறாங்க. பல விதமான பல விதமான நபர்கள் பல விதமான அணுகுமுறை இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம மற்ற நாடுகள்லேயுமே கூட இது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் நிறையா இருக்குது. நிறையா அட்வைஸ் பண்ணுறாங்க. நிறையா ஆதரவுகள்லாம் இதுக்காக அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. நிறைய பயிற்சி முயற்சிகளெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. எப்படி எப்படிலாம் இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கும்பொழுது, ஏன்னா அவங்க எல்லாருமே ஏதோ ஏனோ தானே யாருமே சொல்லலை. ஏதோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணி பார்த்து ஒரு டெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு விளைவை வெளியிடுறாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க வேலை செய்யுது. அதனால் இப்போ நிறைய அதை பற்றி ஒரு ஏற்கனவே அதை பற்றிய செய்திகள் நிறையா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த செய்திகளுக்கு மத்தியில் இப்போ நம்ம சாஸ்திர ரீதியான அணுகுமுறையும் இது சம்மந்தமாக என்ன சொல்லுதுங்கிறத இதையும் நீங்கள் ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பயணத்துக்கு உதவியாக இருக்கும். இப்போ பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், மனம் ஏதோ ஒரு பிரச்சனையான ஒரு அம்சமாக இருக்கிற மாதிரி, அதை கண்ட்ரோலில் வச்சா கட்டுப்படுத்தினா சரியாக இருக்கும் ங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான செய்தி இருக்குது. நம்ம சாஸ்திர ரீதியான அணுகுமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒன்று இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிற மாதிரி சில அணுகுமுறை இருக்குது நம்முடைய மனசுலேயே. அதே இது வந்து இதை இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சில நெறிமுறைகளும் அதில் இருக்குது. அதைத்தான் என்னன்னு சொல்லி சொன்னால், மனம்ங்கிறது வந்து இப்போ உதாரணமாக நம்ம ஏத்தாப்பில் ஒரு நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஏத்தாப்பில் நம்முடைய நண்பர் வராரு. இப்போ நம்ம மனதை வச்சு தான், மனதினுடைய உதவியோடு தான் ஒரு நண்பர்னிட்டே புரிஞ்சுக்கிடுறோம். மனது உதவி பண்ணலன்னா அவர் யாருன்னே தெரியாது. அவர் கண் பார்வையில் தெரிஞ்சாலுமே கூட நம்ம மனசு அதோடு ஈடுபட்டு அந்த நபரே, நம்ம மனதே அந்த நபருடைய வடிவமாக வடிவெடுத்ததுக்கப்புறம் தான் நாம் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுறோம். நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு வினாடி நம்ம மனதே அதனுடைய வடிவமாக மாறிக்கிடணும். இதுதான் வந்து மனதினுடைய உதவியால் நம்ம எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது. இப்போ ஒரு நண்பரை பார்க்குறோம், நண்பர்னு புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ நமக்கு பின்னால் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இப்போ நாம் வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம புரிஞ்சு நண்பர்னு புரிஞ்சுக்கிடும் போது அந்த மனசே வந்து அந்த நண்பருடைய வடிவமாக மாறி கொஞ்சம் நேரம் இருக்குது. அதே வடிவத்தில் தங்கி இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், வேறு எதையுமே நம்ம கிரகிக்க முடியாது. அந்த நண்பரை தவிர வேறு எதாலுமே கிரகிக்க முடியாது. அப்போ என்னென்னு சொன்னால், சப்போஸ் நமக்கு பின்னால் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நம்ம பின்னால் திரும்பி பார்த்து என்னென்னு பார்க்கணும். ஒரு பஸ் கூட வரலாம், வேறு ஏதாவது ஒரு மிருகங்கள் கூட வரலாம்.
அப்போ நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பின்னால் என்னென்னு தெரிஞ்சு திரும்பி பார்த்து இது பண்ணுறதுக்கு நம்ம மனசு வந்து எதில் எதில் பொருந்தியிருந்து அந்த நண்பரை நண்பர்னிட்டு அடையாளம் காட்டிச்சதோ அதே மனசு வந்து வேறொரு பகுதிக்கும் திரும்பி தன்னை சுதந்திரப்படுத்திக்கிடணும். அப்படின்னா தான் புதுசாக என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம மனசு வந்து எப்போவுமே எதுலேயாவது ஒன்றில் லாக் ஆகிடக்கூடாது. அது சுதந்திரமாக இருந்தால் தான் அது மனசு வந்து சரியாக செயல்பட முடியும். அப்போ மனதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கண் பார்வை இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்கணும்னு சொன்னால் அந்த பொருள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால், அப்போ ஏதோ ஒரு மாதிரி ஒன் பாயிண்டடாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன் பாயிண்டடாக மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒன் பாயிண்டடாக தவிர சுற்றியும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஏதோ நடந்து கூட போக முடியும். ஒரே ஒரு பகுதி மட்டும்தான், நீங்கள் நடக்கிற கால் எடுத்து வைக்கிற புள்ளி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம சரியாகவே நடக்க முடியாது. பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் போயிடும். அப்போ எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதியும் தெரியணும், தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்பாற்பட்ட சில பகுதிகளும் காட்டுற மாதிரி அம்சம் இருந்தால் தான் எதையுமே நம்ம செயல்படுத்தோம், இதை எடுத்து செயல்பட முடியும். இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசுங்கிறது வந்து இப்படி தான் எல்லாத்தையுமே காட்டி இது என்னது இது என்னதுன்னுட்டு புரிய வைக்கக்கூடிய பகுதி தான் வந்து இந்த மனதினுடைய பகுதியாக இருக்குது. அதனால் மனசுங்கிறது எப்போவுமே ஒரே ஒரு இதில் ஒன் பாயிண்டடாக இருக்கிறதுங்கிறத விட அது பல்முனையோடு இருக்கிறது தான் அதுக்கு அதனுடைய உண்மையான அம்சம் அப்படி தான் இருக்குது. ஒரு பலவற்றையும் காட்டுற மாதிரி, பல அம்சத்தையும் தெரிவிக்கிற மாதிரி, இதையும் காட்டுது என்னொன்னையும் காட்டுது பலவற்றையும் காட்டுதுங்கிற மாதிரி ஒரு அம்சம் இருந்தால் மட்டும்தான் அது மனதினுடைய ஒரு சரியான நல்லது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னா, நம்ம உதாரணமாக ஏதாவது ஒரு பணி சம்மந்தமாக ஏதாவது ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த வேலையை நிறைவு பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் நமக்கு தெரியலாம், அத்தனை வழியுமே நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறோம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எப்படியோ நாலஞ்சு வழிகள் இருக்குது. இந்த நாலஞ்சு வழிகளையும் காட்டுற பகுதிக்கு பேர் தான் நம்மளுடைய மனசுன்னு சொல்கிறது. எல்லா வழிகள் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பாதை இருக்குது, இப்படிலாம் பாதை இருக்குன்னு சொல்லி பல ஆப்ஷனையும் பல வழிகளையும் காட்டுறதுக்கு பேர் தான் மனசு. ஆனால் அதில் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பயணம் பண்ண முடியாது. எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம பயணம் பண்ணலாம். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிற பகுதிங்கிறது அதுக்கு புத்தின்னு சொல்கிறது. இப்போ மைண்டு, இதை மனம் மைண்டுன்னு சொல்லி சொன்னால் அது இன்டலெக்ட்னு நம்ம சொல்லிடலாம், புத்தின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ புத்தி தான் வந்து முடிவெடுக்கணும். மனசுங்கிறது பல அம்சத்தையும் காட்டக்கூடியது, புத்திங்கிறது அதில் தேர்ந்தெடுக்கக்கூடியது. அப்போ புத்தி தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எதையாவது ஒரு ஸ்திரமான முடிவெடுத்து இதுதான்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஸ்திரமாக செய்ய வேண்டிய ஒன்று பணியை செய்ய வேண்டியது அந்த புத்தி மட்டும்தான். மனசை பொறுத்த அளவில் அது எதுலேயாவது ஒன்று கான்சன்ட்ரேட்டடாகி அதோட ஒன் பாயிண்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் பாயிண்டடாக இருந்தால் தான் மனசுக்கு விரோதமானது. அப்போ இதில் வந்து ஜெனரலாக மனதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறை பேசப்படுது. ஆனால் அதை நம்ம இந்த சாஸ்திர ரீதியான அணுகுமுறையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னால், மனது வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதோட கூட மனது வந்து சுதந்திரமாக இருக்கணுங்கிறது தான் கரெக்ட். மனதை பொறுத்த அளவில் சுதந்திரமாக இருக்கணும். புத்திங்கிறத பொறுத்த அளவில் தான் அது வந்து தார்மாராக இதையும் அதையும் காட்டுற மாதிரி இருக்கட்டும், அது வந்து ஒன் பாயிண்டடாக இருக்கணும். செலக்ட் பண்ணி தீர்மானிக்கிற அம்சத்தை வந்து புத்திங்கிற ரோல் எடுக்குது. அந்த புத்தி வந்து ஸ்திரமாக இருக்கணும், ஒன் பாயிண்டடாக இருக்கணும். இப்படி ரெண்டு பகுதி இருக்கிறத இல்லாதபடி புத்தியுடைய ரோலையும் மனசு கொடுத்து மனசுடைய ரோலையும் புத்தி கொடுத்துட்டோங்கிற மாதிரி இருந்தான்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மனம்னா என்ன புத்தினா என்னங்கிற மாதிரி கொஞ்சம் பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ மனதை பொறுத்தளவில் சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் இருக்கிறதுலே விசேஷமானது. புத்தியை பொறுத்த அளவில் அங்கே சுதந்திரம் தேவையில்லை, அங்கே வந்து கட்டுப்பாடாக தான் இருக்கணும், ஒரு ஸ்திரமாக தான் இருக்கணும், திடமாக தான் இருக்கணும். ஏன்னா புத்தினாலே அது அப்படி தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி அலைபாயிரத்தன்மை இருந்தனாலே அது புத்தியே கிடையாது. புத்தி வந்து அலைபாயிரம் மாதிரி இருந்தனாலும் அதுவும் மைண்டுன்னு தான் எடுக்கணும் அதை. அதனால் புத்தியை பொறுத்த அளவில் ஸ்திரமாக தான் இருக்குது. அப்போ மனசுங்கிற பொறுத்த அளவில் அது சுதந்திரமாக செயல்படுறதுங்கிறது தான் மனதனுடைய இயற்கை. அப்போ அதனால தான் நான் சொன்னால், இந்த மனது வந்து சுதந்திரமாக செயல்படுறது தான் லிபரேஷன் கூட சொல்லலாம், ஆன்மீகத்தில் சொல்லப்படுது.
Thank you.